யூஎஸ்ல ஜான் அண்ட் பேட்ஸி அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு 6 வயசுல ஜான் பென்னட் அப்படிங்கிற ஒரு டாக்டரும் 9 வயசுல பர்கர் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்திருக்காங்க. December 26, 1996 மார்னிங் பெட்ல இருந்து எந்திரிச்சப்போ ஜான் வந்து அவங்க டாக்டர் ஜான் பென்னட்டை காணும் அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி இருக்காரு. எங்கேயுமே அவங்களை கண்டுபிடிக்க முடியல. அவங்க வீட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு படிக்கட்டுல ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல யாரோ ஒருத்தர் அவங்க டாக்டர் ஜான் பென்னட்டை கடத்திட்டதாகவும் அவங்களுக்கு $100,000 மணி கொடுத்தாதான் அவங்கள உயிரோட தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஜான் பென்னட்டுக்கு என்னாச்சு, அவங்கள உயிரோட கண்டுபிடிச்சாங்களா, யார் அவங்கள கடத்திட்டு போனது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ கிரைம் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். December 26, 1996 ஜான் அண்ட் பேட்ஸி அப்படிங்கிற தம்பதிகள் வந்து அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் 4:00 ஜான் எந்திரிச்சு அவங்க டாக்டரையும் சன்னையும் இந்த ட்ரிப்புக்கு வந்து கிளப்புறதுக்காக போய் அவங்க ரூமில் பார்க்குறாரு. அவங்க டாக்டர் ஜான் பென்னட் வந்து அந்த ரூமில் இல்லை. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே ஜான் பென்னட்டை கண்டுபிடிக்க முடியல. ஜானும் பேட்ஸியும் ஜான் பென்னட்டை வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அவங்க இருக்கிறது ஒரு டியூப்லெஸ் ஹவுஸ். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டெப்பில் பேட்ஸி ஒரு லெட்டரை நோட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் வந்து உங்களோட டாக்டர் ஜான் பென்னட்டை கடத்தி வச்சுருக்கேன், எனக்கு கிட்டத்தட்ட $118,000 பே பண்ணால் தான் உங்கள் டாக்டரை நான் உயிரோடு அனுப்புவேன் அப்படின்னு அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த லெட்டரில் ஜானுக்கும் பேட்ஸிக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஜானும் பேட்ஸியும் இம்மிடியேட்டாக போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸும் ஜான் அண்ட் பேட்ஸியோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாரும் ஜான் பென்னட்டை வீட்டை சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஜானோட வீட்டுக்கு மார்னிங் 6:00 வராங்க. வீடு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எந்த ஃபோர்ஸ் என்ட்ரியுமே இல்லை. அதாவது கதவை உடச்சிட்டோ ஜன்னலை உடச்சிட்டோ யாரும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்குரிய அறிகுறிகள் தெரியல. பட் போலீஸ் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அந்த வீடை ப்ராப்பராக சர்ச் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த கேஸுக்கு ஒரு டிடெக்டிவாக அசைன் பண்ணுறாங்க. அந்த டிடெக்டிவ் கரெக்டாக 1 மணிக்கு ஜானோட வீட்டுக்கு வர்றாரு. ஜான் கிட்ட நீங்கள் வீடு ஃபுல்லாக ப்ராப்பராக செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஜானும் பேட்ஸியும் நாங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிடெக்டிவ் கேட்குறாரு, உங்கள் வீட்டோட பேஸ்மெண்ட்டை செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜானும் பேட்ஸியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இமிடியேட்டாக உங்கள் வீட்டோட பேஸ்மெண்ட்டை போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜானும் பேட்ஸியும் அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டை போய் செக் பண்ணுறாங்க. அங்கே ஜான் பென்னட்டோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டில் ஜான் பென்னட்டை பார்த்த ஜான் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாதனால இம்மிடியட்டாக அவங்கள கையில் தூக்கிட்டு மேலே ஓடி போகிறாரு. இதுதான் ஜான் பண்ண மிகப்பெரிய தப்பு. கிரைம் சீனில் இருந்த நிறையா எவிடன்ஸ் இதனால் அழிஞ்சு போயிடுச்சு. ஜான் பென்னட்டை பேஸ்மெண்ட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங்லேருந்து ஜானும் பேட்ஸியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவும் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீடையே தலைகீழாக திருப்பி போட்டு அவங்கள தேடி பார்த்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே மட்டுமல்ல, வீட்டை சுற்றியும் கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ப்ராசஸில் போலீஸுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய எவிடன்ஸ் வந்து அழிஞ்சு போயிருந்திருக்கு. ஜான் பென்னட்டோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மரணம் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க கழுத்தை நெரிச்சு அவங்க மூச்சு திணற வச்சு தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அது போக அவங்க தலையிலையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஜான் பென்னட்டை பேஸ்மெண்ட்டில் கண்டுபிடிச்சப்போ அவங்க வாய் வந்து டக்டேப்பை வச்சு ஒட்டப்பட்டிருந்திருக்கு. அவங்க கை கால்கள் வந்து ஒரு கயிறால் கட்டப்பட்டிருந்திருக்கு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷுவல் அசால்ட்டுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை, அதாவது அவங்கள யாருமே ரேப் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜான் பென்னட்டோட பாடியை போஸ்ட்மார்ட் பண்ண டாக்டர் வந்து ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் பென்னட் கடைசியாக பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் பேட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரீசன்ட் டேஸில் ஜான் பென்னட்டுக்கு பைனாப்பிள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கிச்சனில் ஒரு பவுலில் பைனாப்பிள் இருந்ததாகவும், அந்த பவுலில் ஜான் பென்னட்டோட பிரதர் பர்கோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததாகவும் போலீஸ் சொல்கிறாங்க. ஜானும் பேட்ஸியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 9 இயர்ஸ் ஓல்டு சன் பர்கர் வந்து நைட்டு ஃபுல்லாக அவனோட ரூமில் இருந்ததாகவும், அவனுக்கும் இந்த மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஜான் பென்னட்டோட பாடியை ஃபர்தராக அனலைஸ் பண்ணும்போது போலீஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரேக் த்ரூ கிடைக்கிது. ஜான் பென்னட்டோட ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன ரத்தக்கரையை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரத்தக்கரை ஜான் பென்னட்டோட கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அது கொலகாரனோட ரத்தக்கரை தான் அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து கொலகாரனோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை போலீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஜான் பென்னட்டோட மர்டர் கேஸை வந்து போலீஸ் 2 தியரியை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க.
ஒன்று ஃபேமிலி தேரி, அதாவது இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது இந்த மர்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து இன்ட்ரூடர் தேரி, உண்மையிலே வெளியிலேருந்து யாராவது ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ளே வந்து JonBenet பெட்ரூம்லேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. JonBenet ட்ரெஸ்ஸில் இந்த ரத்தக்கரையிலேருந்து எடுத்த டிஎன்ஏவை ஃபேமிலியில் இருக்க மூணு பேரோட டிஎன்ஏவோடையும் போலீஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஜானு, பேட்ஸி ப்ளஸ் அவங்களோட சன் வந்து பர்கர், இந்த மூணு பேரோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யார் கூடயும் மேட்ச் ஆகலை. அதுபோக அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு லெட்டரில் கிட்டத்தட்ட $100,000 காசு கேட்டு மென்ஷன் பண்ணியிருந்த லெட்டரோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஜானோட ஹேண்ட் ரைட்டோடையும் பேட்ஸியோட ஹேண்ட் ரைட்டிங்கோடையும் பர்கரோட ஹேண்ட் ரைட்டிங்கோடையும் போலீஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகலை. இந்த ரெண்டு எவிடன்ஸையும் வச்சு போலீஸ் இந்த மூணு பேரையும் அந்த கேஸ்லேருந்து சஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த டிஎன்ஏ எவிடன்ஸை வச்சு JonBenet பேரண்ட்ஸை இந்த கேஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணால் கூட மீடியாவும் நியூஸ் பேப்பரும் டெஃபினட்டாக இந்த பேரண்ட்ஸ் தான் இந்த மர்டரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்கள கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க. போலீஸோட செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் தியரி இன்ட்ரூடர் தியரி, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா ஃபிசிக்கல் எவிடன்ஸுமே இந்த இன்ட்ரூடர் தியரி தான் சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், JonBenet ட்ரெஸ்ஸில் கிடைச்ச ஒரு பிளட்லேருந்து எடுத்த டிஎன்ஏ ப்ளஸ் JonBenet பாடியை சுற்றி ஒரு ஷூ பிரிண்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கிது. அந்த ஷூ பிரிண்ட் வந்து அந்த வீட்டில் இருக்க ஜானோடதும் பேட்ஸியோடதும் பர்கரோடதும் மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரூடர் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸுக்கு இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அந்த பேஸ்மெண்ட்டோட விண்டோ பிரேக் ஆகியிருந்திருக்கு. இதுலேருந்து போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, வந்த கொலைகாரன் அந்த பேஸ்மெண்ட் விண்டோவை உடைச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்கணும். அவன் உடைக்கும் போது அவன் கையில் காயம் ஏற்பட்டு அதுலேருந்தா ஒரு பிளட்டு ட்ராப் ஆகி அந்த JonBenet டெட் பாடிக்கு பக்கத்தில் போலீஸ் லேட்டராக கண்டுபிடிச்சாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் JonBenet பெட்ரூமுக்கு போயிட்டு அவங்கள வாயை பொத்தி தூக்கிட்டு வந்து பேஸ்மெண்ட்டில் வச்சு கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. ஜான் வந்து அவர் வீடு ஃபுல்லாக கார்பெட் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால இந்த கொலைகாரன் பேஸ்மெண்ட்லேருந்து JonBenet ரூமுக்கு போனப்பையும் சரி, இல்லை JonBenet கடத்திட்டு திரும்ப பேஸ்மெண்ட்டுக்கு போனப்பையும் சரி, எந்த காலடி சத்தமும் ஜானுக்கோ பேட்ஸிக்கோ யாருக்குமே கேட்கல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான எவிடன்ஸ் இருக்குது. கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்குது, அதுபோக கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் இம்ப்ரெஷனும் கிடச்சிருக்கு. இதை வச்சு போலீஸ் சஸ்பெக்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. 2006 ஜான்கார் அப்படிங்கிற ஒரு கிரிமினலை இந்த கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் வந்து JonBenet மயக்க மருந்து கொடுத்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறான். பட் JonBenet போஸ்ட்மார்ட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு எந்த மயக்க மருந்தும் கொடுக்கல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த எவிடன்ஸை வச்சு ஜான்காரை இந்த கேஸ்லேருந்து போலீஸ் எலிமினேட் பண்ணுறாங்க. JonBenet மர்டர் கேஸில் ஃபர்தராக எந்த சஸ்பெக்டும் இல்லாதனால அந்த கேஸோட ப்ராக்ரஸ் நாளுக்கு நாள் ஸ்லோவாகிட்டே போகுது. 2010 போலீஸ்ட்டு இருக்க JonBenet கில்லரோட டிஎன்ஏவை வச்சு யூஎஸில் இருக்க எல்லா கிரிமினல் டேட்டாபேஸில் இருக்க டிஎன்ஏவோடும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 2010 போலீஸுக்கு எந்த மேட்சும் கிடைக்கல. JonBenet பேரண்ட்ஸும் அவங்க பிரதர் பர்கையும் இந்த கேஸ்லேருந்து போலீஸ் அஃபீஷியலாக எலிமினேட் பண்ணால் கூட மீடியா அவங்கள விடுற மாதிரி தெரியல. 2016 சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல் வந்து டெஃபினட்டாக JonBenet அவங்க பிரதர் வந்து பர்கு தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கடுமையாக கோபமான பர்கு வந்து அந்த டிவி சேனல் மேலே எனக்கு $750 million வந்து லாசூட் வேணும் அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. JonBenet இறந்து கிட்டத்தட்ட 25 அவங்களோட கொலைகாரனை இதுவரைக்கும் போலீஸால் பிடிக்க முடியல. இந்த கேஸில் தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறையவே இருக்குது. என்னதான் ஒரு இன்ட்ரூடர் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அவன் வந்து JonBenet பேஸ்மெண்ட் கூட்டு போய் கொலை பண்ணால் கூட, பட் அவங்கள நான் கடத்திட்டு போயிட்டதாகவும் எனக்கு $100,000 காசு வேணும் அப்படின்ட்டு அவன் ஏன் வந்து அந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சான் அப்படின்னு இதுவரைக்கும் விட தெரியல. டிஎன்ஏ சாம்பிள்ஸை யூஸ் பண்ணி போலீஸ் இதுவரைக்கும் எவ்வளோ மர்டர் கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. JonBenet இறந்து 25 கொலைகாரனோட டிஎன்ஏ போலீஸ்கிட்ட இருந்தும் கூட அவங்களால் யார் அந்த கொலைகாரன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, JonBenet கொலை பண்ணது டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் கிரிமினலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா கிரிமினலோட டிஎன்ஏ ப்ரொஃபைலும் போலீஸோட டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ போலீஸுக்கு எந்த மேட்சுமே கிடைக்கல. இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி நம்ம வீடியோவில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.